தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இது வந்து நமக்கு பத்தாம் தேதியிலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாேருக்குமே தெரியும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது பதினாலாம் தேதி நமக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ பதினாலாம் தேதி அலாட்மெண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் நம்மகிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு செகண்ட் ரவுண்டில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது இன்னும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படி நம்ம எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது என்ன காரணம்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம கவுன்சிலிங் இருக்குது பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு ரவுண்டோடைய அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ பதினாலாம் தேதி அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதே பதினாலாம் தேதி தான் செகண்ட் ரவுண்டோடைய சாய்ஸ் பில்லிங் அண்ட் லாக்கிங் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பன்னெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு செகண்ட் ரவுண்டுடைய பேமெண்ட்லாம் நீங்கள் என்னடா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பதினாலாம் தேதி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வருது பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ பாருங்கள் இதை வச்சே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய வேக்கன்சின்றது எப்போ நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி நீங்கள் வந்து எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ண முடியும்னா ஃபஸ்ட் ரவுண்டுடைய கம்ப்ளீட் வேக்கன்சி தெரிஞ்சதுக்கப்புறமா தான் சார்ஜ் ஃபில்டிங் லாக்கிங் அதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணி அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய அலாட்மெண்ட் அதே பதினாலாம் தேதி அந்த அலாட்மெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் செகண்ட் ரவுண்டுக்கு பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஷெடியூலில் டீட்டெயிலாக கொடுத்தது இதில் வந்து இன்னொரு விஷயம் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நமக்கு ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்து நமக்கு ஏழாயிரத்தி நாற்பத்தொம்போது பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க ரேங்க்கு ஒன்னில் இருந்து ஆனால் அந்த ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்களானா இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு தெரிய வருது ஏழாயிரம் பேரும் வரல அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு கவுன்சிலிங் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு ஏன்னா நார்மலாகவே ஒரு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நடக்கும் ஆனால் இந்த வருடம் நமக்கு அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் முடிஞ்சு ஒரு நாம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் நமக்கு பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பிரைவேட் காலேஜில் வேறு எதாவது இன்ஜினியரிங் வேறு எது என் சரி வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து செவன் செவன் தௌசண்ட் சம்திங் அந்த நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கலந்துக்கலை அப்படின்றது இது ஒரு வகையில் வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களும் சீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வேணால் தான் இருக்கும் அது வேக்கண்டில் இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்டுக்கு கலந்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அதுதான் அப்போ எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக கலந்துக்கிட்டாங்க இன்னும் எவ்வளோ பேர் இது வேக்கன்சி இருக்குது அப்படின்றது நமக்கு ஆஃப்டர் ஃபோர்டீன் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும் ஃபோர்டீன் ஈவினிங்கே நமக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பதினாலாம் தேதி வந்து செகண்ட் ரவுண்டோடைய சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறீங்க இல்லையா அதை நீங்கள் பதினாலாம் தேதியே பண்ணாதீங்க நீங்கள் வந்து பதினஞ்சா தேதி பண்ணுங்கள் அப்படின்றத என்னுடைய சஜஷன் எதனாலன்னா நமக்கு பதினாறு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அப்போ பதினாறுக்குள்ளே தான் பண்ண போகிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் நீங்கள் பதினஞ்சு பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினாலாம் தேதி ஈவினிங் தான் நமக்கு வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ வேகன்ஸி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து அதில் லிஸ்ட்டில் இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜே ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸும் கொடுங்க அதுலேயும் கவர்மெண்ட் காலேஜில் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் காலேஜ் அதுக்கப்புறம் தேர்ட் காலேஜ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க இது லிமிட் கிடையாது எத்தனை காலேஜ் வேணால் கொடுக்கலாம் எத்தனை கோர்ஸ் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் சரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு அங்கே லிஸ்ட்டில் தெரியுமா அதாவது நம்ம செலக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் இந்த கோர்ஸ் அப்படின்றது தெரியுமானா கண்டிப்பாக தெரியுமா எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கன்ட் லிஸ்ட்லாம் அங்கே காமிக்கும் ஆல்ரெடி வந்து யாராருக்கு அலாட்மெண்ட் கொடுக்க போகிறத அவங்களுக்கும் தெரியும் ஸோ அப்போ இருக்கிற சீட்டு என்ன தெரியுது அதை தான் நீங்கள் சூஸும் பண்ண முடியும் இல்லாததை நீங்கள் கண்டிப்பாக சூஸும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்போ செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த அது வந்து அன்றைக்கு மட்டும்தான் அன்றைக்கு எந்த ஃபில்லிங் லாக்கிங் உங்களால் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆஸ் பர் ஷெடியூல்லே அப்படி தான் கொடுத்துருக்காங்க அடுத்த நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் பதினாறு வரைக்கும் ஃபில்லிங் லாக்கிங் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் முக்கியமான டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓரளவு வந்து வேக்கண்ட் அப்படின்றது எப்போன்றது நமக்கு இப்போதைக்கு தெரியாதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்